உலகத்திலேயே மிகச்சிறந்த பழம் என்ன பழம்லாம் இருக்கும், இந்தியாவில் என்ன பழம்லாம் அப்படி மிகச்சிறப்பாக இருக்குன்னு இந்திய உணவியல் கழகம் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்கிறது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது, அவர்கள் ஆய்வு செய்கிறாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, ரோஸ்பெரி, ப்ளூபெரி எல்லா பழங்களையும் பட்டியலிட்டு எது மிகச்சிறந்த பழம் என்று பார்த்தால் நம்ம ஊர் கொய்யா பழம் தான் மிகச்சிறந்த பழம். ஆனால் நம்மால் என்ன சொல்கிறான், போடாங் கொய்யா, அது என்னமோ ஒரு அவமான பொருளாக. நான் இன்றைக்கும் பார்க்குறேன் கொய்யா பழம் அதிகம் விற்பனை செய்யக்கூடிய இடம் டோல்கேட்டில் தான். ஏன் அதுக்கு பழமுதிர்ச்சோலையில் இடம் இல்லை? பழங்களிலேயே மிகச்சிறந்த பழங்களில் ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட பழங்களில் ஒரு முக்கியமான பழம் நம்ம ஊர் பன்னீர் திராட்சை, திண்டுக்கல் பன்னீர் திராட்சை. ஏன் தெரியுமா, உலகத்திலேயே மிக அதிக அளவில் வணிகம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து திராட்சை விதை. மூலிகை வணிகத்தில் திராட்சை விதைக்கு பெரிய பங்கு இருக்குது. ரிசர்வெட்டால் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, புற்று நோயை தடுக்கக்கூடிய தன்மை அந்த திராட்சை விதையில் இருக்குது. இந்த திராட்சை விதையை வந்து மிகச்சிறப்பாக இயல்பிலேயே கொண்டிருக்கிறது நம்ம ஊர் பன்னீர் திராட்சை, திண்டுக்கல் பன்னீர் திராட்சை. ஆனால் நம்ம வீட்டில் திராட்சையை சாப்பிட்டுட்டு இதை விதையை துப்பிட்டு அப்புறம் சில பேர் வீட்டில் சொல்லி வேற கொடுக்குறான், விதையோட முழுங்கிறாதரா உள்ளே வளர்ந்துடும் செடி. இவன் போய் எனக்கு சீட்லெஸ் கிரேப்ஸ் கொண்டா, அப்படியே பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்கா, கிரீன் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் இருக்காங்கிறான். உலகம் சீடை தேடி விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. எங்கே முரண்படுகிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம உள்ளூர் கொய்யாப்பழம், நம்ம உள்ளூர் நாவல் பழம், நம் உள்ளூர் வாழைப்பழம், நம் உள்ளூரில் விளையக்கூடிய பன்னீர் திராட்சைக்கு இணையாக உலகத்தில் எந்த மூலைகளிலும் எந்த பழங்களும் இல்லை நண்பர்களே.